சிவா திருச்சிற்றம்பலம் மரகர நம பார்வதி பதையேரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை என் தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்காரமுது ஆணாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலை யானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு தில்லை ஆனந்தமா நடராச பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி. எம்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. விநாயகப் பெருமான் திருச்செவிகளுக்கு. என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசுமகிழ் சோலை வியன் ஆரையூர் முக்கணரசுமகின் அத்திமுகத்தான். சுவாமி திருச்செவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஒன்றாம் திருமுறை. தாதார் குன்றை தயங்கும் முடியுடை நாதாயென்று நலம் புகழ்ந்து ஓதாதார் உளரோ திருவோத்தூர் ஆதீரே அருள் நல்குமே. இரண்டாம் திருமுறை. சீரார் கழலே தொழுவீரிது செப்பீர் வாரார் மூலை மங்கையோடும் உடனாகி ஏறார் இரும் பூளை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தே. மூன்றாம் திருமுறை. தோத்திர மாமணலிங்கம் தொடங்கிய வானிரையில் பால் பாத்திரமா வாட்டுதலும் பாத்திரமா ஆட்டுதலும் பரஞ்சோதி பரிந்தருளி ஆத்தமென்ன மறை நாள்வர்க்கு அறம்புரி நூலன்று ஊரைத்த தீர்த்தம் மல்கு சடையாரும் திருவேட்ட குடியாரே. நான்காம் திருமுறை. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா அமன தந்த நஞ்சமூது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. ஐந்தாம் திருமுறை. ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னங்கழலடி நாட்டி நான் மலர் தூவி வளம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியுரீசனே.
ஆறாம் திருமுறை. பொய் ஏதும் இல்லாத மெய்யன் தன்னை புண்ணியனை நன்னாதார் புறங்கள் மூன்றும் புண்ணியனை நன்னாதார் புறம் நீராக எய்தானை செய்தவத்தின் மிக்கான் தன்னை ஏறமரும் பெருமானை இடமானேந்து கையானை கங்காள வேடத்தானை கட்டங்க கொடியானை கணல் போல் மேனி செய்யானை திரு ஆணைக்காவோளானை செழுநீர் திரளை சென்றாடினேனே. ஏழாம் திருமுறை. துளைவன் குழையும் சுருள்வென் தோடும் தூங்குங்கா தூங்கும் காதிற்றுளங்கும் படியாய் தூங்கும் காதில் துளங்கும் படியாய் கலையே கமழும் மலர் கொன்றையினாய் கலந்தார்கருள் செய்திடும் கற்பகமே புழைவன் பிறையாய் பிறங்கும் சடையாய் பிறவாதவனே பெறுதற்கு அறியாய் விளைமால் விடையாய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியேன். எட்டாம் திருமுறை. மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே. பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. திருச்சிற்றம்பல கோவையார். குவளை கருங்கட்கொடியேர் கொடி ஏரிடை இக்கொடிக்கடை கண் உவளை தனதுயிரென்றது தன்னோடு உவமையில்லா தவளை தன் வால் வைத்த சிற்றம்பலத்தான் அருளிலர் போல் துவளத் தலை வந்த இன்னலின்னே இனி சொல்லுவனே. திரு இசைப்பா. புழுங்கு தீவினையேன் வினைகட புகுந்து புனர் பொருளுணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் பவளவாய் முக்கண் வளரொளி மணி நெடுங்குன்றே முழங்கும் தீம்புணல் பாய்ந்து இளவராளுகளும் முகத்தலையகத்தமர்ந்து அடியேன் விழுங்கு தீங்கணியாயினிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினையே. திருப்பல்லாண்டு. எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை அந்த மில்லானந்த சேந்தன் என்னை புகுந்தாண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. பத்தாம் திருமுறை. மேவிய சற்புத்திர மார்க்கம் மெய் தொழில் தாவிப்பதாம் சக மார்க்கம் சக தொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமா சகமார்க்க தேவியோடொன்றல் சன்மார்க்கம் தெளிவதே. பதினோராம் திருமுறை. கரமூன்றி கண்ணிடுங்கி கால் குளைய மற்றோர் மரமூன்றி வாய்க்கு தட்டா முன்னம் புறம் மூன்றும் தீச்சரத்தாள் செற்றான் திருப்பணந்தாள் தாடகை சரத்தான் பாதமே ஏத்து. பனிரெண்டாம் திருமுறை. ஏய்ந்த கடல் சூழுலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடும் சடையார்த்தம்
அருள் பெற்றது தொடர்பினால் வாய்ந்த மனம்போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். அம்பாள் திருச்செவிகளுக்கு. தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு. கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அண்ண பொய் வாழ்வில் அன்பாய் பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றதே. சாத்திர திருப்பாடலிலிருந்து ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அறிவையர் இன்புரு இன்புரு முத்தி கந்த கந்தம் ஐந்தும் அருமுத்தி திரிகுணமும் அடங்கு முத்தி விரிவு வினை கெடுமுத்தி மலம்போம் முத்தி விக்கிரக நித்தமுத்தி விவேகமுத்தி பரவுமுயிர் கெடுமுத்தி சித்தி முத்தி பாடான முத்தி இவை பழிசேர்முத்தி திரிமலமும் அகல உயிர் அருள் சேர்முத்தி திகழ் முத்தி இது முத்தி திறத்ததாமே தவமென்று அவனெறி சரிப்பார் முத்தியும் சிவகதிதனையும் முறையுற வகுத்தது. திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பூங்கனல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆணாய் போற்றி என் பிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆணாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் சிவகாமி அம்மையுடன் உரை அருள்மிகு ஆனந்தமா நடராச பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம்.